பார்க்க போது டிராகன் பன்னீர். எவ்வா வீட்லயும் எப்பயும் வந்து பன்னீர் டிக்கா, பன்னீர் சாண்ட்விச், பன்னீர் தோசை இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. நாங்க புதுசா தோசை தோசை மாவுல டிராகன் பன்னீர் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். இப்பதான் இந்த வீடியோ புதுசா வரீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் அது கீழே இருக்க பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்லோ கேப்சிகம் ஆஃப் கப், கிரீன் கேப்சிகம் ஆஃப் கப், ரெட் கேப்சிகம் ஆஃப் கப், ஆனியன் ஒரு கப், கொத்தமல்லி கொஞ்சம் ஒன்றும், முந்திரி ஆஃப் கப், ஜிஞ்சர் சீவி வச்சிருக்கேன், கார்லிக் சீவி வச்சிருக்கேன், சீவி பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், சில்லி கார்லிக் சாஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி 4 எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஒயிட் எள், தோசை மாவு 1.5 கப், சால்ட் பெப்பர் தேவையான அளவு, பன்னீரை நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த டிராகன் பன்னீர் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பேன் வைக்கிறோம், அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் ஆயில், அது மிளகா வத்தல், அது முந்திரி, வெங்காயம், வதங்கின ஸ்மெல் வந்துருச்சு. அது வந்து இஞ்சி கார்லிக் கார்லிக்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ அடுத்து ட்ரை கலர் கேப்சிகம் எல்லாத்தையும் போடணும். அப்புறம் பன்னீரும் போடுவோம். இந்த மாவுல எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கோங்க பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம பன்னீர் பொரிக்குவோம்.
பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம மோட்டிவேட் பண்ணுங்க.